அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, நாம் திக்ரை பற்றி சொல்லி வருகின்றோம். அல்லாஹும் அக்பர், திக்ரும் அக்பர் என்று சொன்னோம். இன்னும் அல்லாஹ் சுபானத்தாலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், அல்லாஹின் கயிற்றை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அல்லாது கயிறு அது என்ன? அதுவும் திக்ர தான், சுபஹான அல்லாஹ். அந்த திகரை, அந்த கயிற்றை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டு வந்தீங்களோ இம்மையிலையும் வெற்றி, மறுமையிலையும் வெற்றி. எப்படி இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி? ஏனென்றால் திக்ருதான் ஷிஃபா, திக்ருதான் ஷஃபாத், திக்ருதான் துவா, திக்ருதான் தவா, திக்ருதான் ஹுதா. இதற்கு மேலாக திக்ருதான் சலாம், சுபஹான அல்லாஹ். ஆகவே இம்மை மறுமையின் வெற்றிக்காக இந்த திக்ரை, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் உறுதியாக பெற்று கொண்டால் உங்களுக்கு ரப்பனா அத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் நபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் என்ற துவா இதன் மூலம் நிறைவேறுகின்றது, சுபஹான அல்லாஹ். இம்மை வாழ்க்கையிலும் நல வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை நல வாழ்க்கை, அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே அன்பர்களே, நன்றாக உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய திக்ரை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.